தமிழ்நாட்டில் 11 மாவட்ட ஆட்சியர்கள் அண்மையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்று வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற கிராந்திகுமார் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணியை தொடங்கினார். தேனி ஆட்சியராக பொறுப்பேற்ற சஜீவனா அரசின் திட்டப்பணிகள் களத்தில் இருந்து முடுக்கிவிடப்படும் என்று தெரிவித்தார். விழுப்புரம் ஆட்சியராக பொறுப்பேற்ற பழனி தனது செல்போனில் எந்த நேரத்திலும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு குறைகளை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். பொதுமக்கள் வந்து என்னோட நம்பர்ல எனி டைம் கால் பண்ணலாங்க. இந்த நம்பரை நான் சொல்லிடுறேன், யூ கேன் ஆல்சோ பப்ளிஷ் தட் நம்பர். நான் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். எஸ்எம்எஸ் மூலமாகவும் என்ன குறைகள் இருக்குது என்னங்கிறத வந்து என்ன நேரடியாக தெரிவிக்கலாம் எனக்கு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற வளர்மதிக்கு அதிகாரிகள் புத்தகம் கொடுத்து வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி மாயூரநாதர் கோவில் யானையிடம் ஆசி பெற்ற பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வெங்கடப்பிரியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் புதிய ஆட்சியராக கற்பகம் பொறுப்பேற்றார். மாவட்ட நீதிபதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், நகராட்சி தலைவர் என அனைவருமே பெண்களாக இருக்கும் சூழலில் தற்பொழுது ஆட்சியரும் பெண் என்பதால் பெரம்பலூர் மாவட்டம் பெண் அதிகாரிகளின் வசமானது.